உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக அமைதிக்காகவும் கொரோனா நோய் தொற்று ஒழிய வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலய வளாகத்தில் மறைவட்ட முதன்மை குரு பங்குத்தந்தை பேரருள் திரு ஆரோக்கியதாஸ் அடிகளார் தலைமையில் கொடிபவனி நடைபெற்றது. உதவி பங்குத்தந்தை அருள் திரு காஷ்மீர் ராஜ் வழி நடத்தினார். ஆதிச்சபுரம் பங்குத்தந்தை அருள் திரு மரிய சூசை அடிகளார் புனித சவேரியார் திருவுருவக் கொடியை புனிதம் செய்தார். வான வேடிக்கை முழங்க இன்னிசை இசைக்க ஆலய வளாகத்தில் குடியேற்றப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திணிவோடு இருங்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற சிந்தனையை மையமாக வைத்து நடைபெற்ற திருப்பலியில் உலக அமைதிக்காகவும் கொரோனா நோய் தொற்று முற்றிலும் ஒழிய வேண்டியும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்திட சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆண்டு திருவிழா 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. தினசரி மாலையில் ஜெப மாலை, நவநாள் ஜெபம், மன்றாட்டு மாலை, திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது. வருகின்ற டிசம்பர் 2 இரவு திருவிழா சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெறவுள்ளது. டிசம்பர் 3 காலை கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. கொடியேற்ற விழா மற்றும் திருப்பலி நிகழ்வுகளில் அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள், வின்சென்ட் தே பவுல் சபையினர், அன்பிய குழுவினர், மரியாயின் சேனையினர், பாடகர் குழுவினர், இளையோர் இயக்கத்தினர், பலிபீட சிறுவர்கள் மற்றும் பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.